ஓம் தத் புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா பூவும் ஆதிப் யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி இரவு பத்து மணி நாற்பத்தோரு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் பூசம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடங்களுக்கு பின்பு ஆயுள்யம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் பூராடம் உத்தராடம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொழிவான வாழ்க்கை அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் வந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் ஆட்சி பெற்று சத்குருஸ்தானத்தில் புதன் பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் பொன் பொருள் பூமி சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானமும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் கடவுளும் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தில பாண்டேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக்ட் எஸ் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால அரசு வழி காரியங்களில் அரசு வகை சம்பந்தப்பட்ட அலுவல்களில் வந்து அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வாக்கியங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் வேலை வாய்ப்பு அதை உத்தியோகத்தை இழந்து உங்கள் மனசுக்குள்ளேயே மௌனமாக அழுதுகிட்ருந்த உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அல்லது ஒரு சில பேருக்கு நல்ல தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்காலமே தெரியாமல் இருளாக உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் இனம் புரியாத மன சந்தோஷமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட திரைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய எதிர்காலம் ஒளிமயமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நீண்ட நாள் கவலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ Yum. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அதாவது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகவும் அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது தையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க டெய்லரிங் இருக்கும் இல்லையா அந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவரவர் வாழ்க்கை அவரவர் பயணம் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசித்தி விநாயகர் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பன பலமும் படை பெருகக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே அரசு காரியதரிசியாகிய இந்த சூரிய பகவான் அதாவது அரசு அனுகூலத்தை தரக்கூடிய சூரிய பகவான் அரச கிரகமாகிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் பண பலமும் படை பலமும் பெருகும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்பலம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் ஏளனமாக பேசினவங்களாம் உங்களை வந்து எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை சூழ்நிலைகளை இந்த நாளில் ஆரம்பிக்க வைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால பேசுகிற பேச்சில் பக்குவத்தை கடைப்பிடிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்குது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவனை மட்டுமே அவமானப்படுத்த முடியும் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ சி கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடுத்தவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அடுத்தவங்க முன்னாடி மட்டுமில்லை கடந்த காலங்களில் உங்களுக்கு எடுத்தவங்க முன்னாடியும் நீங்கள் வந்து பெரிய ஒரு பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் உங்களை வந்து உங்களுக்கு வந்து துரோகம் மன்னனு உங்களுக்கே உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய நாளில் உருவாகும் அரசு வழி காரியங்கள் காவல்நிலைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய அல்லது அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூழ்கி விட்டாலும் முத்தெடுத்து வந்தவரை அதிர்ஷ்டம் தத்தெடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் தவிடுபடியாக கூடிய நல்ல நாள் பொதுவாக எந்த விஷயம் எடுத்தாலும் நமக்கு தடை ஏற்படுது துன்பம் ஏற்படுது அல்லது தாமதம் ஏற்படுது மன விரக்தி ஏற்படுதுங்கிற ஒரு சூழல் இருக்கும் இல்லையா அந்த சூழல்கள் அடியோடு விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகக்கூடிய நாளாகவும் ஏற்றங்கள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்திற்கான பலன் தாமதமானாலும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவ அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எஸ் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கை வச்சது நட்டமில்லாத நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது ஜீவன ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து காரியங்களிலும் நினைச்ச ஒரு லாபத்தை நினைச்ச வெகுமானத்தை சந்திக்க முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவு வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் சகோதர வகையில் சங்கடங்கள் விளங்கி சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் சகோதரி வகையில் நல்ல செய்திகள் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான இடத்தில் புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிவராக அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையோடு செயல்பட்டு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கான நிம்மதி உங்களுக்கான பண தேவை உங்களுக்கான ஒரு வரவுகள் உங்களுக்கான லாபம் உங்களுக்கான காரிய சாதிப்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அடுத்தடுத்து அமையுது எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படிங்கிற விஷயத்தை சில பேர் சொல்லி வச்சுருந்தாலும் அந்த சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று சுக்கர பகவானோடு சேர்ந்து அதாவது அஷ்டமாதிபதி சுக்கிரபவனோடு சேர்ந்து சந்திரபவான் இருக்கிறதுனால நன்மைகள் மட்டுமே அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம் நாள் நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு தனியாக சிரித்தால் பைத்தியம் என்று பெயர் வைக்கும் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அறக்காசு அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது நீண்ட நாள் பகை விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆறாம் இடத்து அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால யார் பகை நினச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொகை தொகையாக லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுப்பாங்க அதனால் இந்த உலகத்தில் வந்து பகையாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் உங்களுக்கு பணபலம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் பக்கத்து பூமி அல்லது தோட்டம் அல்லது தோப்புத்துறவு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் கட் கட்டுமான பணி கடந்த காலங்களில் ஆரம்பித்து தடை ஏற்பட்ட கட்டிடப் பணிகள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய சாத்தியத்தை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் ஆசைப்படாமல் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது பெண்களுக்கு ஆண்களுடைய துணை இல்லாமலேயே அற்புதமான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய சக்தியும் அதற்கான மனோ தைரியமும் உருவாகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துமே வந்து விலகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாளாகவும் உங்கள் ஒரு சில தொல்லைகளை பண்ணினவங்க வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையும் மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் நதி போல நகர்ந்து கொண்டே இருப்பவர் கடல் போன்ற வெற்றி காத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால தன பணம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அதாவது கிடைக்க வேண்டிய தனமும் பணமும் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தகுதியான ஒரு அமைப்பு இன்றைய நாளில் மிகுதியாக அமையும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக கூட ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்திருக்காரு என்னுடைய பிள்ளை இந்த மாதிரியான ஒரு சொத்து வாங்கினாரு அல்லது என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கினார் பெருமையாக சொல்லக்கூடிய சூழல்கள் இந்த நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லிய வாக்கியத்துக்கு நாம் அடிமை சொல்லாத வாக்கியம் நமக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்